வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட், சீனா செய்த போர் நடவடிக்கை. சீனாவை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த நாட்டோட உள்நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்றதை பத்தி ரெண்டு மூணு காலனி போட்டிருக்கோம். மறக்காம இந்த சைனா பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா புதுசா பாக்குறவங்க, இந்த காலனியை பாக்குறவங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சாதான் இதோட ஒரு தொடர்ச்சியை இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றதுக்கு நமக்கு கொஞ்சம் விளங்கும். நேத்து சீனாவுடைய குளோபல் டைம்ஸ்ன்ற பத்திரிக்கை ட்விட்டரில் ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சீனாவுடைய வரைபடம் மேப்பை காமிச்சிருந்தாங்க. சீனாவுடைய அப்டேட்டட் மேப்பு 2023 வரை எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பை காமிச்சிருந்தாங்க. அந்த மேப்பை பார்க்கும்போது இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேசம் மற்றும் சீனாவால் 1962 நேருவர்கள் டைமில் கைப்பற்றப்பட்ட அக்ஷாய் சீன், இது ரெண்டுமே சீன பகுதியாக காமிச்சிருக்காங்க. இதை தவிர தாய்வானையும் சீன பகுதியை காமிச்சு தென்சீன கடல் பகுதி முழுக்கவும் சீன பகுதியை காமிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு 11 இடங்கள் நம்மளோட நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லொக்கேஷனை சீன பெயர்களெல்லாம் அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். இதே மாதிரியான வேலையை அவங்க ரஷ்யா கிட்டையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மங்கோலியா அருகில் இருக்கக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை இவங்க வந்து சீன பேர் கொடுத்து அந்த இதை இந்த ட்ராமாலாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போது அது என்ன கிளைம் அவங்க பண்ணுறாங்கன்னா, அருணாச்சல் முழுக்க எங்களோடது, அக்ஷாய் சின்னம் எங்களோடது, ஒன்று வந்து எங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குது, அதை வந்து தென் திபெத் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அக்ஷாய் சின்னம் உங்கள்கிட்ட நாங்கள் சண்டை போரிட்டு நாங்கள் வாங்கணும், அதில் உங்களுக்கு கிளைம் கிடையாது அப்படின்றதான் இதோட அர்த்தமாக இருக்குது. இப்போ இது தவிர ஒரு 6 நாடுகள், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே, தாய்வான், இந்த நாடுகளுக்கு சொந்தமான தென்சீன கடல் பகுதியும் சீனா சீனா தன்னோடதாக அந்தமாக இப்போ வரைபடத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுதான் இவங்க பண்ணது. இப்போ அடுத்தது எப்போ பண்ணுறாங்க இதை? G20 பிரதமர் அவர்களும் மோடி அவர்களும் ஷீ ஜின்பிங் ரெண்டு பேருமே ஒரு நடந்துக்கிட்டே ஒரு ப்ரீஃபாக பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். G20 ஷீ ஜின்பிங் எந்த ஒரு உரையுமே ஆற்றல, ஒரு மாதிரி டயர்டாக ஒரு கவலையோடு இருந்த ஒரு இதையும் நம்ம பார்த்தோம். இரண்டு தலைவர்களுக்குமே பெரிய லெவலில் கெமிஸ்ட்ரி எதுவுமே இல்லை. அப்போ எல்லை பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை வந்து இரு நாடுகளும் எடுத்ததாக அந்த நாட்டு பத்திரிகைகள் சொன்னாங்க. இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லி முடித்த 3 நாள் இந்த விரைப்படம் வழியில் வருது. இந்த செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே தெரியும், G20 சம்மிட்டில் ஷீ ஜின்பிங் இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இது டைமிங். இப்போ நம்மளோட ரியாக்ஷன் என்ன இதுக்கு? நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்சர்ட் கிளைம்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஒரு அபத்தமான ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இது இது. இதனால் வந்து நீங்கள் மேப்பை மாற்றுறதுனால கிரவுண்டில் எதுவும் மாறாது. இந்த அருணாச்சல் பிரதேசமாக இருந்தாலும் சரி, அக்ஷாய் சீனா இருந்தாலும் சரி, இரண்டுமே இந்தியாவுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகள். இதில் நீங்கள் மேப்பில் போடுறதுனால இது பண்ண முடியாது. இந்த ஓல்டு டாக்டிக்ஸை நீங்கள் திரும்ப பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாட் அடியாக ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட ஸ்ட்ராங் ப்ரொட்டஸ்ட், டிப்ளமேட்டிக் இதுன்னு சொல்லுவாங்க, அந்த சீனாவுடைய தூதரக தலைவரை கூப்பிட்டு ஒரு கடுமையான கண்டனத்தை வந்து இந்தியா தெரிவிச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் அந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை வந்து ஃபஸ்ட்டாக ஹைலைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயர், ஒரு டேமியன் சைமன் சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த, ரெண்டு மூணு விஷயத்த ஹைலைட் பண்ணியிருக்காரு. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி இருக்குன்றத பார்ப்போம். முதல்ல இந்த குளோபல் டைம்ஸோட இந்த ட்வீட்டை பாருங்கள். சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இரண்டு நாடுகள்கிட்டையும் இந்த JF-10 சி ரக விமானங்கள், போர் விமானங்கள் இருக்குது. அந்த இரு நாட்டு விமானப்படையும் இந்த போர் விமானங்களை சைனாவுடைய வடமேற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு போர் பயிற்சியை செஞ்சுருக்காங்க. இது நம்மளுடைய அந்த லடாக் பகுதியோட பில்டப், அங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் இராணுவத்துக்கு பில்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரியர். ஸோ அந்த பகுதிகளில் இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த், நாங்கள் இரு நாடுகளும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு உணர்த்துறதுக்கான ஒரு நகர்வாக நம்ம பார்க்கலாம் அதை. ரெண்டாவது, இப்போ ஒரு டேமியன் சைமன் அவர்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி அவரோட சொந்த திறமையில் நிறைய விஷயங்களை வந்து அவர் இது பண்ணுவார். அதில் ஒரு பகுதியை வந்து அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த இரு வரைபடங்களையும் ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்மளுடைய அக்ஷாய் சின் பகுதிகளில்
சைனா அண்டர்கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்திட்டே போகிறாங்க அப்படின்றதுக்கான அந்த சேட்டலைட் இமேஜ் தான் அது. மேக்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட் இமேஜரி நிறுவனம், அதை வந்து உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் நம்ம கூகுளில் பார்த்தா தெரியாது, இது காசு கொடுத்து கமர்ஷியலாக வாங்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் இமேஜ். அந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜில் ஒரு கிளியராக அந்த சேட்டலைட் இமேஜரியை பார்த்தா மட்டும் பார்த்தாது, அதில் என்ன இருக்குன்றது தெரியறதுக்கு உங்களுக்கு அந்த திறமை வேணும். ஸோ அந்த திறமையோடு இவர் அதை மார்க் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நடக்குது, அதற்கு உண்டான பெரிய ஜேசிபிஸு எர்த் மூவர் போன்ற பெரிய பெரிய கனரக உபகரணங்கள் வந்து அங்கே இருக்குது. அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஷெல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, பங்கர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, டன்னல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, பதுகு குழிகள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோடு, அந்த நதி நதியை ஒட்டினாப்புல மலை, அந்த மலைக்கு நடுவில் ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோடை வைடன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மலைப்பகுதிகளுக்குள்ள டனல்ஸ் நிறைய இது பண்ணுறாங்க. அந்த டனலோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே அந்த சேட்டலைட் இமேஜரியில் தெளிவாக தெரியுது. இப்போ அக்ஷாய்சின் பகுதியில் இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி எழுது. இதுக்கும் இந்த புகை இந்த இருக்கக்கூடிய வரைபடத்தை இந்த டைமில் ரிலீஸ் பண்ணதுக்கும் நிறையா காரணங்கள் இருக்குது. ஸோ இது உடனடியே எப்போ பண்ணிட்டாங்கன்னா கிடையாது, 2019 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சது. இவர் டேமியன் சைமன் அவர்கள் இந்த அந்த புகைப்படத்தை ஒரு சேட்டலைட் இமேஜரி 3 ஒரு தடவை எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ 2019, 2020, 2021, 2022 இந்த 4 காலத்துக்குள்ள ஒரு 3 அவங்க என்ன அளவுக்கான பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்போ தெளிவாக தெரியுது, ஒரு 4-5 டனல் அங்கே இருக்குது, ஹெவி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த எர்த்தை கொண்டு வந்து பங்கர்ஸ் மேலே போடுவாங்க, போட்டு அதை வந்து இன்னும் ஃபோர்டிஃபை பண்ணுறாங்க, ஸ்டீல் பங்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த சேட்டலைட் இமேஜரி மூலயமா தெளிவாக தெரியுது. இப்போது இவங்க இதை ஏன் பண்ணுறாங்க சைனா அப்படின்றதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. இந்தியா ஒரு 2 முன்னாடி நம்ம நாடு அக்ஷாய் சின்னுக்கு மிக அருகில், கல்வான் வேலிக்கு மிக பள்ளத்தாக்குக்கு மிக அருகில், இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் ஃபைரிங்க்கு நோ டைம் அப்படின்னு விட்டாங்க. நோட்டீஸ் டு ஏர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வான் பகுதிகளில் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, மிசைலோ ராக்கெட்டோ பயிற்சிகள் ஏதாவது மேற்கொள்கிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து சிவில் விமானங்கள் வராமல் இருக்கிறதுக்கு, மிச்ச விமானங்கள் பறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த நோ டைம் அப்படின்னு சொல்கிற நோட்டீஸ் டு ஏர்மேன் எல்லா நாடுகளுமே செய்வாங்க. நீங்கள் வானில் எதை பறக்க விட்டாலும் அதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு உலக நீதி. இப்போ இந்த நோ டைம் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்தியா அந்த எல்லை பகுதிகளுக்கு ரொம்ப அருகில் நம்மளுடைய பீரங்கி படையோட பயிற்சி நடக்குது. அங்கே பீரங்கி குண்டுகள், நிஜமான குண்டுகள் ஃபயர் பண்ணுவாங்க. அதோட அக்யூரசி என்ன, ஆர்ட்லரி கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பண்ணுவாங்க. இப்போ ஆர்ட்லரி கன்ல பார்த்தீங்கன்னா, ஆர்ட்லரி ஃபயர் பவர் அப்படின்றது 2 இருக்குது. ஒன்று நீங்கள் பார்க்கக்கூடிய போஃபர்ஸ் போன்ற, இல்லை நம்மளுடைய தனுஷ் போன்ற கன்ஸு, இப்போது கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரித்து ஒரு கொடுத்துருக்காங்க, அது ஒரு 60 வரைக்கும் போகக்கூடிய ரேஞ்ச் நம்மகிட்ட இருக்குது. இன்னொன்று வந்து ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணுறது, பினாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரக ராக்கெட்டுகள் தொடர்ந்து ஒரு டியூப் மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும் அது. ஸோ இந்த ரெண்டுமே இந்தியா வந்து சோதிக்குது. அப்போது இந்தியா ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபயர் பவரை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் அந்த ரியல் பேட்டில் சுச்சுவேஷனில் பண்ணும்பொழுது தான் அது எங்கே எஃபெக்டிவாக இருக்குது, என்ன மாதிரியான சவால்கள் அதில் வருது அப்படின்றது தெரியும். அது இந்தியா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த அக்ஷாய் சின் பகுதிகளில் சீன இராணுவம் ஓப்பனில் உட்காந்துட்டு இருக்காங்க, டென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஓப்பனில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ், இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவங்களுடைய விமானப்படை டேக் ஆஃப் ஆகிறதே ஒரு கணிசமான உயரத்துல இருந்து. ஸோ அந்த விமானத்தோட எடை தூக்கும் திறன் அப்படின்றது சே ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கோங்க, பிளெயின் ஏரியாவில். அப்படியே நீங்கள் ஆல்டிடியூட் மேலே போய் டேக் ஆஃப் பண்ணும்பொழுது அது 10 குறைஞ்சி 3-4 தான் வரும். ரெண்டாவது, அவங்களுடைய விமான தளங்கள் எல்லாமே அந்தலேருந்து பிளெயின் ஏரியாவில் இருக்குது, ஒரு 400-500 தொலைவில் இருக்குது. ஸோ ஒரு அவங்களுடைய பெஸ்ட்டு போர் விமானமே ஒரு ஃபுல் எடையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பறக்க முடியாது, ஏன்னா டேக் ஆஃப் ஆக முடியாது. மேலே போக போக உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாகிட்டே போகும், அட்மாஸ்ஃபியர் அப்படின்றது ரேரிஃபை ஆகும். அப்போ அந்த விமானத்துக்கான, போர் விமானத்துக்கான எரிபொருள் இருந்தாலுமே அது எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ அந்த த்ரஸ்ட்டு வந்து அந்த விமானத்துக்கு வந்து கிடைக்காது. இதை சைனாவால் மாற்றவே முடியாது, ஏன்னா இமயமலைக்கு இருக்கக்கூடிய பகுதிகளே அப்படி தான், நமக்கு அது இயற்கையாக கொடுத்த ஒரு பெரிய தடுப்பு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அதை கவுண்டர் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன இருக்குது, இந்தியாவுக்கு நீங்கள் எடுங்க, ஸ்ரீநகர் எடுங்க, உதம்பூர் எடுங்க, லே இப்போ பூசார் நயோமான்னு சொல்லி 17,700 பூசார் விமானத்தளம் வந்து அடை அமைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ரியரில் அப்படியே அந்த பார்டர் வடக்குலேருந்து கிழக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 கொடுத்த ஒரு விமானத்தளம் இருக்குது. ஸோ நம்ம கீழேருந்து டேக் ஆஃப் ஆகி உயரத்துக்கு போகிறோம், அவங்க மேலேருந்து டேக் ஆஃப் ஆகி இன்னும் உயரிய மலை பகுதிக்கு வராங்க. இது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய, இந்திய விமானப்படைக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் அட்வான்டேஜ்.
இப்போ அந்த படைகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டா பெரிய உயிர் சேதம் நடக்கும், அவங்க வந்து அட்ரிஷன் சொல்லக்கூடிய அந்த பின்வாங்கி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த பங்கர்ஸை கட்டும் பொழுது அந்த நம்மளோட இந்திய விமானப்படைக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, தாக்குதல் நடத்தி அவங்க மேலே குண்டு போடக்கூடிய அந்த அட்வான்டேஜை ஓரளவுக்கு சைனாவால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதுனால தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்தியாவுடைய ஆர்ட்லரி பீரங்கி படை. இப்போ நம்மளுடைய ரேஞ்ச், நம்மளுடைய சொந்த தயாரிப்பு 2012-14 நம்ம ஆரம்பித்த இது இன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த கன்னை டெஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப எஃபெக்டிவாக ராஜஸ்தானில் பாடுமேர் போன்ற இடங்கள்லாம் 50 டிகிரியில் ஆரம்பித்து -35 வரைக்கும் நம்ம சோதிச்சிருக்கோம். எக்ஸலண்டான ரிசல்ட் அதில் வந்திருக்கு. முழுவதுமும் ஒரு இந்திய தயாரிப்பு, அது யாரை நம்பி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அப்படின்றது 60 கிலோமீட்டர் அளவுக்கு போகுது. ஸோ இதில் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சைனா கார்கில் வர ரொம்ப ஒத்து பார்க்குறாங்க, ஏற்கனவே அவங்க பார்த்துருக்காங்க, அது நிறைய அவங்க டாக்குமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஆர்ட்லரி அப்போல்லாம் இந்த அளவுக்கு பெரிய கன்மே கிடையாது. போஃபோர்ஸ் ஒரு அவுடேட்டட் கன், அதை மட்டுமே வச்சு இந்திய படைகள் இராணுவம் வந்து எந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை அந்த உயரிய மலைப்பகுதிகள் நடத்தினாங்கன்னு தெரியும். நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஹை டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய அந்த கன்னும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய 60 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகக்கூடிய பீரங்கிகளும் அந்த நம்மகிட்ட இருக்குது. நம்மளுடைய அந்த பீரங்கி படையில் இந்த ரேஞ்சும் நமக்கு இருக்குது. ஸோ ரேஞ்ச் அட்வான்டேஜ் இருக்குது, நமக்கு அனுபவம் இருக்குது, போர் பயிற்சியிலையும் நம்ம அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய அட்வான்டேஜை இந்தியா ஆர்ட்லரிக்கு வந்து அது கொடுக்குது. அதை நீங்கள் நல்லிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆர்ட்லரி கன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அது பேராபோலா மாதிரி இப்படி போய் ட்ராவல் ஆகும், இப்படி போய் இப்படி போய் விழுவோம். ஸோ ஒரு மலைப்பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய டார்கெட்டை இன்டைரக்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க, இன்டைரக்ட் ஃபயரிங்னு சொல்லுவாங்க. நேரடியாக நீங்கள் சுடாமல் மலைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அக்ஷயச்சின்னு இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய துருப்புகள் மேலே துல்லியமாக இந்தியாவுடைய பீரங்கி படையால் வந்து தாக்கல் நடத்தினா, ஸோ அதை மட்டுப்படுத்தணும் அப்படின்னா, அவங்களோட உயிர் சேதத்தை தடுக்கணும் அப்படின்னா பூமிக்கு கீழே போய் ஆகணும், டனல்ஸ் இருக்கணும், பங்கர்ஸ் இருக்கணும், பங்கருக்கு மேலே ஹெவியாக ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, கொடுத்து தங்களை பாதுகாக்கிறதுக்கான இதை பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இப்போ அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு கணிசமான அளவு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இந்தியாவுடைய விமானப்படை தாக்குதல் மற்றும் பீரங்கிப்படை தாக்குதல் வந்து கொடுக்கும் அப்படின்றது நம்ம உறுதிட்டு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இது பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அதை அவங்க காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரலாக எதிரி நாட்டிகிட்டு இருந்து நீங்கள் வந்து ஒரு இடத்த பிடிக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அங்கே டெம்பரரி பேஸ் தான் இருக்கும். ஒரு டென்ட் போல விஷயங்கள், ஒரு சின்ன பில்டிங்ஸு, ஆஃப் ஷெல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அந்த இடத்த பாதுகாக்கணும், நாளைக்கு போர் சூழ்நிலையில் இந்த இடத்த நான் விட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஜிடிஏ கிரவுண்ட் ஆஃப் டாக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ்வாங்க. இந்த பகுதியை எக்காரணத்தை கொண்டு நாங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற போது அந்த பகுதியோட தடுப்பு அரண் அப்படின்றது ரொம்ப வலிமையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த தடுப்பு அரணை தான் அவங்க பில் பண்ணுறாங்க. அப்போது அக்ஷய சின்ல இந்தியா ஏதாவது ஒரு மூவ் எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அக்ஷய சின்ல எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு லாங் டேர்ம் பிளானை தான் இதை நம்ம பார்க்குறோம். தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது இந்த ஒரு ரியாக்ஷன் இப்போ பண்ணுறது ரியாக்ஷன் கிடையாது. அக்ஷய சின்னை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றதுல சீனா உறுதியாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ சாலிடான டிஃபென்சஸ் எந்த உயரிய முளைப்பகுதிகளில் கொண்டு போய் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. இது ஸ்ட்ராட்டஜிக்கான வியூ. ஸோ நாளைக்கு அக்ஷய சின் மேலே ஒரு போர் சூழ்நிலை வந்தது இல்லை, வேற எங்கேயோ அருணாச்சல் ஏதோ ஒரு இந்திய சீனா போர் சூழ்நிலை வரும்பொழுது இந்தியா அக்ஷய சின் மேலே நிச்சயமாக ஒரு தாக்குதல் நடத்தும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ஏர்ஃபோர்ஸ் மற்றும் ஆர்ட்லரியோட அட்வான்டேஜ் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. அந்த அட்வான்டேஜை கம்மி பண்ணி முழுவதும் இல்லாத ஆக்கிறதுக்கு தான் சீனா வந்து இந்த நடவடிக்கைகள் இறக்குறாங்க. ஸோ அந்த இடம் ஒரு கட் ஆஃப் ஆன இடம், அவ்வளோ சீக்கிரம் அவங்க உள்ளே வர முடியாது. ஸோ அவங்களுடைய உணவு, மருந்து, ஆயுதங்கள், தளவாடங்கள் எல்லாத்தையுமே அவங்களால ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கான அந்த பங்கர்ஸையும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அவங்க வந்து பண்ணிட்டு வராங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அந்த ரோடும் ரொம்ப சின்ன ரோடு, அதை வைடன் பண்ணுறாங்க. ஸோ வண்டிகள் வந்து போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ லாங் ஹால் இது. இப்போது இந்த மேப் இவங்க ரிலீஸ் பண்ணது, இதுக்கு முன்னாடி பிரிக்ஸில் பேசிட்டு வந்தது, நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசினா நம்மளோட முப்படை தளபதிகள் 3 பேர் முன்னாள் தளபதிகள் தாய்வான் போயிட்டு வந்தது, அதன் பிறகு திபெத் விடுதலைக்காக ஷின்ஜியான் இருக்கக்கூடிய ஊகர் நாட்டு இஸ்லாமியர்களோட விடுதலைக்காக நடந்த கருத்தரங்கு டெல்லியில் நடந்தது, அதுலேயும் நம்ம முன்னாள் இராணுவ தளபதி நரவனே அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவுடைய இந்த மூக்கு ஒரு கவுண்டர் சாலிடாக கொடுத்து நான் தான் இந்த ஏரியாவில் தாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டிக்கல் மூவாகவும் இதை நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கான்டெஸ்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ G20 சமிட் நடக்குது,
இந்த பக்கம் அக்ஷய சின்ல ஆரம்பிச்சு அருணாச்சல் வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே தொடர்ந்து சிக்கிம் பார்டரா இருக்கட்டும், உத்தராகண்ட் பார்டரா இருக்கட்டும், அந்த ஹிமாச்சல் சைட்ல ஆரம்பிச்சு வடக்கிலிருந்து வடக்கிலிருந்து வடக்கு வடகிழக்குல ஆரம்பிச்சு வடக்கு வந்து கிழக்கு வரைக்கும், ஃபுல்லா கிழக்கு வரைக்கும் போகக்கூடிய எல்லா ஏரியாலையுமே அவங்க வந்து இந்த பில்டப்பை கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இதில் என்ன அப்படின்னா, பார்டர் பிரச்சனையை தீர்க்க பேச்சுவார்த்தை மூலயமா தீர்க்க சீனா முடிவு செய்யவில்லை. அவங்க வந்து அதை முடிவு அந்த பார்டர் பிரச்சனை முடியக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதனால தான் இந்த இடம் வந்து மிலிட்ரிஸ் ஆகிட்டே போகுது. 2020 இப்போ பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இராணுவம், இந்திய இராணுவம் அங்கே இருக்குது, சீன இராணுவமே அங்கே இருக்குது. நம்மளுடைய முதல் இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட், அதை பற்றி நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம், அதுவுமே சைனா ஃபோக்கஸ்டாக அந்த இன்டெகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் தான் முதல் முதல்ல வரப்போகுது அப்படின்றத பார்க்குறோம். இந்தியா நம்ம சைடில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து இப்போ வெகு வேகமாக முடிஞ்சிருக்கு. ஒன்று வந்து டிஎஸ்டிபிஓன்னு சொல்லக்கூடிய அந்த ரோடு, டெவலப் பி ஓல்டின்னு சொல்லக்கூடிய அந்த ரோடை முழுவதும் மாற்றி அமைச்சிருக்காங்க இந்தியா. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நயோமா அப்படின்னு சொல்லக்கூடிய 17,700 அடியில் ஒரு பெரிய ஒரு ரன்வேவை கட்டியிருக்காங்க. அங்கே போர் விமானங்கள் இறங்கக்கூடிய அந்த பயிற்சிகளும் நடந்து முடிஞ்சிருக்கு. இரண்டு முக்கியமான டனல்ஸ் அங்கே கட்டப்படுறது. இப்போ நான் இராணுவத்தில் இருந்த காலத்தில் அந்த இடத்துக்கு நீங்கள் லேலேருந்து போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். நீங்கள் வண்டியிலேயே போனாலும் 2 நாள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆகும். இன்னைக்கு அதே இடத்த நம்மளால 6 மணி நேரத்துக்குள்ள அடைய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, 2020 இந்தியா செய்த அந்த ஹெவி ஏர்லிப்டிங், இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். 50,000 வீரர்களை இந்திய விமானப்படை வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு குறுகிய காலத்தட்டத்தில் கொண்டு போய் இண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியா எப்பயுமே ஒரு வார் ரெடி மிஷினாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத உலகுக்கு அது காமிச்ச விஷயம். குறிப்பாக சீனாவுக்கு நம்ம வந்து ஆணித்தரமாக உணர்த்தின விஷயம் வந்து அது. ஸோ இது எல்லா கான்டெஸ்ட்டும் நீங்கள் பார்க்கும் பொழுது வரக்கூடிய விண்டர்ஸில் லாங் டேர்ம் என்னன்னு சொல்கிறேன்னு அக்ஷய் சின்ன விடவே கூடாது அப்படின்றது தான் அங்கே அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜை வந்து தடுக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் விமானப்படையும் சைனா விமானப்படையும் கூட்டு பயிற்சி செஞ்சு காமிக்கிறது, உங்களுக்கு எதிராக நாங்கள் 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து வருவோம். ஸோ அந்த 2-ஃப்ரண்ட் வார் அப்படின்றது அவங்க அந்த த்ரெட் இருக்குன்றத திரும்ப உணர்த்துறாங்க இந்தியாவுக்கு. மூணாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, டாக்டிக்கலாக இதை நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த வரக்கூடிய விண்டர்ஸில், இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் அங்கே -27 -30 டிகிரி வரைக்கும் போகும். அந்த நேரங்களில் சீனா கல்வான் மாதிரியான ஒரு மிஸ் அட்வென்ச்சரில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு இன்ஃபில்ட்ரேஷனோ இல்லை ஒரு சிறு லெவலுக்கான ஒரு சண்டையோ சீனா ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்திய இராணுவம் இதுக்காக கடுமையான போர் பயிற்சிகளில் ஈடுபட்டுட்டு தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க, அதை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் இந்தியா என்ன மாதிரி வியூகங்களை வகுக்கிறாங்க அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பேச முடியாது, அதை பேசவும் கூடாது. கவர்மெண்ட்டே ஒன்று 2-3 வருடம் கழித்து அதை டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க, நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம் அதை. ஸோ இது ஒரு கிளியர் கட்டான ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரணம் ஷீ ஜின்பிங் தன்னோட பதவியை காப்பாற்றணும். ரெண்டாவது, இந்தியாவுடைய தேர்தலையும் இதில் நீங்கள் வந்து சேர்த்து வச்சு பார்த்துங்க, அரசியல் பார்வை உங்களுக்கு தெளிவாகவே புரியும். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு அரசியல் பெரிய ஒரு டெப்த் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ ஒரு பக்கம் இந்தியாவுடைய இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், இன்னொரு பக்கம் ஷீ ஜின்பிங் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தி, அந்த ரியல் எஸ்டேட் கொலாப்ஸ் ஆனது, வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது சைனாவில் 20% அதிகமாக போனது, யுவான் அப்படின்றது கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு மேலே டாலருக்கு நிகராக சரிஞ்சிருக்கிறது, பொருளாதாரம் என்ன ஆகும்னே தெரியாமல் ஒரு நிலைமையில் இப்போ சீனா இருக்கும் பொழுது, வெளியில் ஒரு அட்வென்ச்சரை இந்தியாவை வந்து எதிராக ஒரு அட்வென்ச்சரை பண்ணாதான், இல்லை தாய்வானுக்கு எதிராக இந்த மாதிரி புதுசாக வந்து இது பண்ணாதான் அவர் தன்னோட பதவியை பாதுகாத்து வைத்துக்க முடியும். பிஎல்ஏக்குள்ளேயே, பீப்புள் லிபரேஷன் ஆர்மிக்குள்ளேயே கடுமையான எதிர்ப்புகள் அவருக்கு மேலே வந்துருச்சு. குறிப்பாக அந்த வாக்னரோட சீஃப் பிரகோஷன் இறந்த பிறகு, அவர் கொல்லப்பட்ட பிறகு, தன்னையும் யாரோ கொண்டுடுவாங்க அப்படின்றதுக்கான அந்த அச்சுறுத்தலும் அந்த பயமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு டிக்டேட்டருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த பக்கமாக மாசேதும் செய்த அதே விஷயத்த ஒரு ஆனால் சிறு லெவலில், இதை வந்து அன்னைக்கு இருந்த இந்தியா நீங்கள் கிடையாது, அவங்க நல்லாவே தெரியும். ஒரு டைவர்ஷன் கிளியர் கட்டாக மக்களை வந்து டைவெர்ட் பண்ணி வேறு வெளிநாட்டில் நமக்கு வந்து இது இருக்குது அப்படின்றது தான் இது. ஸோ இப்போ இந்த வரைபடத்தை அவங்க பகிர்ந்துக்கிட்டது, இப்போ அடுத்த G20 மாநாட்டுக்கு வரும்போது ஒரு டஃப்பாக ஒரு படத்தை காமிச்சிட்டு, ஓகே இதை நாங்கள் எடுக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இது 2 ஸ்டெப் நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு, ஓகே நான் 1 ஸ்டெப் பின்னாடி போகிறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரியான அந்த உல்ஃப் வாரியர் டெக்னிக் தான் சொல்லுவாங்க இவங்களுடைய அந்த
ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு சுன்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அறிஞர் எழுதுனது. அதில் இதை பற்றி தெளிவாகவே எழுதியிருக்காங்க. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறாங்க டிப்ளமேட்டிக்கலாக. இப்போ இந்த பாயிண்ட்ல இவங்க உள்நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். டீட்டெயிலாக அதை பற்றி ஒரு காணொலி போடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு கான்டெஸ்ட் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் மீறி இவங்கெல்லாம் நம்ம லைட்டாக எடுத்துக்கவே முடியாது. வலிமையான நாடு, ஒரு வலிமையான இராணுவம் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இந்திய இராணுவம் எப்பயுமே அலர்ட்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சர் வரும்போது சைனா மறக்க முடியாத அளவுக்கான ஒரு பதிலடி இந்திய இராணுவம் தரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. இப்போ நிறைய பேர் அங்கே வெப்பன் எத்தனை ஆட்கள்லாம் கம்பேர் பண்ணுவீங்க, அந்த கம்பேரிசனில் போவாதீங்க. கிரவுண்ட் ரியல் ரியாலிட்டியை நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம இதோட காலநிலை முடியல. முக்கியமான விஷயம், இதை பற்றியான அரசியல் சர்ச்சைகளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காங்கிரஸ் தான் முதல்ல ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸோட ஜெயராம் ரமேஷ் அவர்கள், இது ஒரு சீரியஸான விஷயம், 2000 கிலோமீட்டர் நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த 2000 கிலோமீட்டரை அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் டீட்டெயிலாக. எந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து சைனீஸ் ப்ராபகண்டா செட் பண்ணுறாங்க, சீனாவுடைய ஆதரவு ஊடகங்கள் நியூஸ் கிளிக், நியூஸ் லாண்ட்ரி போன்ற அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பற்றி வால் ஸ்ட்ரீட் ஜெர்னலோட இதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ திரும்ப சொல்கிறாங்க 2000 ஏக்கர் நம்ம விட்டுட்டோம். இப்போ அவங்க மேப்பை பப்ளிஷ் பண்ணுறாங்க. பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரெண்டாவது, காங்கிரஸோட எம்பி ராகுல் காந்தி அவர்கள் இப்போ தான் ஒரு பைக் ட்ரிப்லாம் போயிட்டு இருந்தார் லேக்கு. ஒரு அவருடைய நண்பர்கள் ஒரு 5 பேர் கென்யா நாட்டை சேர்ந்து 2-3 பேர் கூட சேர்ந்து ஒரு பைக் ட்ரிப்லாம் போயிட்டு இருந்தாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை தான் வந்து பிரதமர்கிட்ட எத்தனையோ வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ, அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்கன்றது உண்மை, மொத்த லதாக்கே தெரியும் இது வந்து அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேப்பை வந்து அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ பிரதம மந்திரி வந்து இதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த காமெடி என்னன்னா, அக்ஷய் சின் அப்படின்றது இவங்களுடைய டைமில் தான் நம்ம விட்டோம் அப்படின்றது ஒரு செய்தி. இந்த 2000 கிலோமீட்டர் பிடிச்சிட்டாங்க, 2000 கிலோமீட்டர் பிடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்கான ஆதாரத்தை இவங்க கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எதிர்கட்சிகள் அதை ரிப்பீட்டடாக சொல்லும்பொழுது அதற்கான ஆதாரத்தை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இராணுவ தளபதி ஆன் அஃபிஷியல் கெப்பாசிட்டி, அவர் அந்த சேரில் உட்காந்துட்டு இராணுவ தளபதியாக சொல்லும்போது அவர் தவறாக சொன்னால் கடுமையான நடவடிக்கைகள் அவர் மேலே எடுக்கிறதுக்கான சட்டங்கள் பயங்கரமாக இருக்கீங்க. ஸோ இராணுவ தளபதிகள், முன்னாள் இராணுவ அதிகாரிகள், அங்கே இருந்தவங்க எல்லாருமே அங்கே கிரவுண்ட் லெவலில் என்ன இது பண்ணி பார்க்கும், பெட்ரோலிங் அந்த பஃபர் ஜோன் இன்க்ரீஸ் ஆனதுனால முதல் வரைக்கும் நம்ம போயிட்டு இருந்த இடத்துல, குறிப்பாக டெஸ்பாங் பிளைன் போன்ற இடத்துல இப்போ நம்ம போக முடியாத ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்மளுடைய 5 கிலோமீட்டர் நம்ம பின்னாடி வந்திருக்கோம், அவங்களும் பின்னாடி வந்திருக்காங்க. ஸோ நம்ம டெரிட்டரியில் நம்ம அந்த பெட்ரோலிங் ரைட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். இது வகையான பதட்டத்தை தணிக்கிறதுக்கான ஒரு இதுவாக வந்து நாடுகள் பண்ணியிருந்தது. இப்போ இவங்க இதை சொல்லும் பொழுது மக்களாகிய நாம் இந்த இரு கட்சிகள் கிட்டேயுமே ஒரு இரு கூட்டணி இருக்குது. ஒன்று வந்து அது I.N.னு பெருசாக போவோம், அது ஒன்று இவங்களுடைய NDA கூட்டணி. இரு நாடுகள்டையுமே, இந்த இரு கூட்டணிகள்டையுமே நாம் அடிப்படையாக கேட்க வேண்டிய கேள்வி, சைனாவுக்கு சைனாவை முறியடிக்கிறதுக்கு, சைனாவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும் அப்படின்றதா ஒரு பாதுகாப்பு சைடில் ஒரு அரசியல் இது வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய பார்வை. இது என்ன அடுத்தது போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். வழக்கம் போல் நம்ம ஊடகங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆவாங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட குவாரிஸை மறக்காமல் பப்ளிஷ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெயன்.